வணக்கம். செய்தி சுருக்கம். நாட்டை பிரித்தாள நினைக்கிறது காங்கிரஸ். ராஜ்யசபாவில் பிரதமர் மோடி பேச்சு. ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் பிரதமர் மோடி ராஜ்யசபாவில் இன்று உரையாற்றினார். பாஜக 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவே பேசுகிறார். லோக்சபா தேர்தலில் 40 முதல் 50 இடங்களிலாவது காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற நான் பிரார்த்திக்கிறேன். ஒரு காலத்தில் எப்படி இருந்த காங்கிரஸ் கட்சி இப்படி ஆகிவிட்டது. எனது குரலை எதிர்கட்சியினர் ஒடுக்க முடியாது. இந்திய மக்கள் பாஜகவின் பேச்சை கேட்க முடிவு செய்துள்ளனர். நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் பாஜக மீது நம்பிக்கை வைத்துள்ளனர். காங்கிரஸ் ஆட்சியில் எமர்ஜென்சி உள்பட எண்ணற்ற ஒடுக்குமுறைகள் நடந்தன. நாட்டை வடக்கு தெற்கு என பிரித்தாள நினைக்கிறது காங்கிரஸ். சட்டமேதை அம்பேத்கருக்கு பாரத ரத்னா வழங்க காங்கிரஸ் அரசுக்கு மனம் வரவில்லை. தங்கள் குடும்பத்தினருக்கே வழங்கி கொண்டனர். மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வருவதில் சந்தேகமில்லை. மக்கள் அதை மோடி 3.0 அரசு என்கின்றனர். அந்த அரசில் வளர்ச்சிக்கான திட்டங்கள் நிறைய இருக்கும் என பிரதமர் மோடி பேசினார். உத்தராகண்ட் சட்டசபையில் பொது சிவில் சட்ட மசோதா நிறைவேற்றம். பாஜக தனது தேர்தல் அறிக்கையில் அனைத்து மதங்களுக்கும் பொதுவான சிவில் சட்டம் கொண்டு வருவோம் என வாக்குறுதி அளித்திருந்தது. இந்த சூழலில் பாஜக ஆளும் உத்தராகண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த மாநில அரசு முடிவு செய்தது. அதற்கான சட்ட மசோதாவை சட்டசபையில் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி தாக்கல் செய்தார். இன்று குரல் வாக்கெடுப்பு மூலமாக பொது சிவில் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது. பொது சிவில் சட்ட மசோதாவை நிறைவேற்றிய முதல் மாநிலம் என்ற இடத்தை உத்தராகண்ட் பிடித்துள்ளது. கவர்னரின் ஒப்புதலுக்காக மசோதா அனுப்பி வைக்கப்படும். கவர்னர் ஒப்புதல் அளித்த பிறகு சட்டமாக அமலுக்கு வரும். 1 கிலோ 29 ரூபாய்தான். பாரத் அரிசி எங்கே கிடைக்கும்? நாடு முழுவதும் அரிசி விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது 15% அதிகரித்துள்ளது. சில்லறை விலையில் சுமாரான அரிசி 1 கிலோ வாங்க வேண்டுமென்றால் 50 முதல் 60 ரூபாய் வரை ஆகும். அதைவிட தரமான அரிசி வாங்க வேண்டுமென்றால் கிலோ 65 முதல் 75 ரூபாய் வரை ஆகும். இந்த விலை உயர்விலிருந்து ஏழை எளிய மக்களை பாதுகாக்க மத்திய அரசு பாரத் ரைஸ் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. 29 ரூபாய்க்கு அரசே மக்களுக்கு அரிசி விற்பனை செய்கிறது. உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் டில்லியில் இந்த திட்டத்தை துவக்கி வைத்தார். இத்திட்டத்துக்கு முதற்கட்டமாக 500,000 டன் பாரத் அரிசியை அரசு ஒதுக்கியுள்ளது. கேந்திரிய பாந்தர் எனப்படும் மத்திய அரசு ஊழியர்களுக்கான கூட்டுறவு ஸ்டோர்களில் இந்த அரிசியை வாங்க முடியும். நாடு முழுக்க 150 இடங்களில் இந்த ஸ்டோர்கள் உள்ளன. மத்திய அரசின் தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பு, தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு நிலையங்கள் மூலமும் இந்த அரிசி விற்பனை செய்யப்படும். இந்த கூட்டமைப்புகளுக்கும் நாடு முழுக்க விற்பனை நிலையங்கள் உள்ளன. 800 வேன்கள் மூலமும் பாரத் அரிசியை விற்க திட்டமிடப்பட்டுள்ளது. அமேசான், பிளிப்கார்ட் போன்ற ஆன்லைன் தளம் மூலமாகவும் பாரத் அரிசியை ஆர்டர் செய்வதற்கான ஏற்பாடுகளை மத்திய அரசு செய்து வருகிறது. 5 கிலோ 10 கிலோ பைகளில் பாரத் அரிசி கிடைக்கும். ஏற்கனவே பாரத் ஆட்டா திட்டத்தில் 1 கிலோ கோதுமையை 27.50 ரூபாய்க்கும் பாரத் சன்னா திட்டத்தின் மூலம் 1 கிலோ வெள்ளை கொண்டை கடலையை 60 ரூபாய்க்கும் அரசு வழங்கி வருகிறது. அரிசி விலையை கட்டுப்படுத்த அரசு எடுத்த நடவடிக்கைக்கு போதிய பலன் கிடைக்கவில்லை என்பதால் சில்லறை சந்தையில் பாரத் அரிசியை விற்க முடிவு செய்தோம். நடுத்தர ஏழை மக்களுக்கு இந்த திட்டம் பலன் தரும் என அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். அரிசியின் தரம் குறித்து கேட்டபோது, நான் பாரத் ஆட்டா பாரத் சென்னாவை சாப்பிட்டிருக்கிறேன், ருசியாக இருந்தது. இனி பாரத் அரிசியையும் சாப்பிடுவேன் என பியூஷ் கோயல் சொன்னார். கடைகளில் 50 ரூபாய்க்கு விற்கப்படும் அரிசியின் தரத்துக்கு நிகராக பாரத் அரிசி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமாக மத்திய அரசு ஒதுக்கிய 500,000 டன் அரிசியில் தமிழகத்துக்கு மட்டும் 22,000 டன் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அமித்ஷா கருத்தும் அண்ணாமலை விளக்கமும். இந்த மாத இறுதி அல்லது மார்ச் முதல் வாரத்தில் லோக்சபா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது. இதனால் தமிழகத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தையில் அதிமுக திமுக தீவிரம் காட்டி வருகின்றன. தமிழகத்தில் பாஜவுடனான கூட்டணியை முறித்துக் கொண்ட அதிமுக, பாமக மற்றும் தேமுதிக நிர்வாகிகளுடன் பேச்சு நடத்தி வருகிறது. இந்நிலையில் அதிமுக பாஜ கூட்டணி மீண்டும் அமையுமா என்ற கேள்விக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியதாவது, நாங்கள் கூட்டணிக்கான கதவுகளை திறந்தே வைத்துள்ளோம். எங்களோடு கூட்டணி வைக்க விரும்பும் எவரும் இதில் சேரலாம் என அமித்ஷா கூறினார். அமித்ஷா கருத்து தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அதுபற்றி அண்ணாமலை கூறியதாவது, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கதவுகள் எல்லோருக்கும் திறந்திருக்கு. எல்லோருக்கும் ஏன் திமுக கூட்டணி யார் வரக்கூடாது என்ன இருக்கு? எல்லோருக்கும் திறந்திருக்கு. அடிப்படை வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஏற்றுக்கொண்டார். நீங்க திமுக கூட்டணியிலிருந்து ஏன் வரக்கூடாது? திமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அமித்ஷா ஜி சொல்றதை பார்த்தா நீங்க ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் ஓபன்னா இன்க்ளூடிங் திமுக, அதிமுக. அதிமுகவை பொறுத்தளவில் அவங்க வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடியோ அல்லது பிஜேபியோ எதிர்த்து வந்து அவங்க வெளியில போல. அவங்க சொல்றது கருத்து வேறுபாடு இருக்கிறது. மாநில தலைவர் உங்களுடைய அண்ணாமலையோட கருத்து வேறுபாடு இருந்த காரணத்தினால்தான் அவங்க வெளியில போனதா வெளிப்படையாகவே அவங்க பேசினது.
நீங்க சொல்றது தேசிய ஜனநாயக கூட்டணி அல்லது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இதை ஏற்றுக்கொள்றவர்கள் யார் வேணுமானாலும் வரலாம்னு தான் சொல்றாங்க அது அது அதிமுகவுக்கு பொருந்துமே அடிப்படையில் உங்களுக்கு தெரியும். அதாவது எனக்கு திமுக ஏற்றுக்கிறாங்களா இல்லை நேச்சுரலா திமுக வர முடியாது, இது ஒரு காமன் சென்சிக்கல் ஆன்சர். ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எங்களுக்கும் ஐடியாலஜிகளில் இரு துருவங்களாக இருக்கிறோம். அவர்கள் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, அவர்கள் வரப்போவதும் இல்லை. இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆன்சர் தான். மற்றபடி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் நம்ம யாருக்கிட்டையும் போய் பேச்சுவார்த்தை நீங்கள் வாங்க, அந்தந்த கட்சிகள் அந்தந்த காலகட்டத்தில் அந்த கட்சிக்கு எது நல்லது அதையும் பார்க்குறாங்க. இண்டிவிஜுவல் வளர்ச்சிக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலை பார்க்குறாங்க, நேரிட்டு அந்த கட்சி ஒரு முடிவெடுக்கு. இதை தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி இந்த ஷேப் அண்ட் ஃபார்ம் ஆஃப் அலையன்ஸ், அலையன்ஸ் எப்படி இருக்கும், கூட்டணி எப்படி இருக்கும், எந்த தலைவர்கள் இருக்கிறாங்க, எந்த கட்சிகள் இருக்கும், அது வருகின்ற கால சூழ்நிலை நம்ம சொல்கிறோம். இன்றைக்கு நம்ம பிப்ரவரி ஆரம்ப காலத்தில் இருக்கோம், முதல் வாரத்தில் இருக்கின்றோம், நேரம் காலம் இருக்கு. நான் கன்சிஸ்டண்டா மாநில தலைவராக நம்முடைய தலைவர்கள் அனைவரும் நேற்று அமித்ஷாஜி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அரசியல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய லீடர்ஷிப்பை ஏற்றுக்கிட்டு வரணும். இதுதான் அடிப்படை. இதுல யாரையும் வந்து யாரையும் வற்புறுத்த போறதில்லை. எத்தனையோ கட்சிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க, நேரமும் காலம் வரும்போது நீங்க பாருங்க. இவர் தேர்தல் கால இந்து, ராகுலை பந்தாடும் பாரதிய ஜனதா. காங்கிரஸ் எம்பி ராகுல் மணிப்பூரில் இருந்து மும்பைக்கு பாரத் ஜோடோ நியாய யாத்திரை செல்கிறார். இன்று ஒடிசாவில் யாத்திரை நடந்தது. ரூர்கேலாவில் உள்ள வேத்வியாஸ் கோவிலில் ராகுல் சாமி கும்பிட்டார். பூசாரியிடம் சிறிய திலகம் வைத்து விடும்படி ராகுல் கேட்டுக்கொண்டார். அதன்படி பூசாரி திலகம் வைத்து விட்டார். இதை பாரதிய ஜனதா தலைவர்கள் கடுமையாக சாடி வருகின்றனர். தேர்தல் என்றதும் கோவில் கோவிலாக ராகுல் ஏறி இறங்குகிறார். திலகம் வைத்து விடுங்கள் என்று பூசாரியிடம் தாமாகவே போய் கேட்கிறார். தேர்தல் கால இந்து இப்படிதான் இருப்பார் என்று பாஜக தலைவர்கள் சாடுகின்றனர். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர் காங்கிரஸ் நிர்வாகி ஆச்சாரியா பிரமோத் கிருஷ்ணம். காங்கிரஸ், திமுக, ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் அங்கம் வகிக்கும் இண்டி கூட்டணியை கடுமையாக விமர்சித்துள்ளார். இப்போது இண்டி கூட்டணி என்று ஒன்று இல்லை. அந்த கூட்டணி உருவாகும் போதே பல நோயால் பாதிக்கப்பட்டது. பின்னர் அதை ICU சேர்த்தனர், வெண்டிலேட்டரில் வைத்து வைத்தியம் பார்த்தனர். கடைசியாக பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அந்த கூட்டணிக்கு பாட்னாவில் இறுதிச் சடங்கை நடத்தி முடித்துவிட்டார். இப்போது இண்டி கூட்டணி என்ற ஒன்று இல்லை என்று ஆச்சாரிய பிரமோத் கூறியுள்ளார். इस देश में कोई नहीं है जो अदालत के आदेश को ठुकरा दे या ना माने, अदालत का आदेश मानना ही पड़ेगा। ये खटखटा रहा है कि जो है हिंदू जो पूजा पाठ वहाँ हो रही है उसको बंद किया जाए। देखिए, भारत एक लोकतांत्रिक देश है, भारत में एक लोकतांत्रिक व्यवस्था है, यहाँ न्यायपालिका है, न्यायपालिका के फैसले पर हमें भरोसा रखना चाहिए, हमें न्यायपालिका पर यकीन करना चाहिए, हमें विश्वास करना चाहिए और न्यायपालिका के फाइनल डिसीजन का इंतजार करना चाहिए। न्यायपालिका का जो फैसला होगा उसका स्वागत करना चाहिए, उसका सम्मान करना चाहिए। ஞானவாபி மசூதி தீர்ப்பு குறித்து பேசியவர் கோர்ட் எந்த தீர்ப்பு தந்தாலும் அது நியாயமானதாகத்தான் இருக்கும் என்றார். ஒரு காலத்தில் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்காவின் தீவிர ஆதரவாளராக இருந்த ஆச்சாரிய பிரமோத் காங்கிரசின் சில முடிவுகளை கடுமையாக விமர்சித்து வருகிறார். தற்போது பாஜகவிடமும் நெருக்கம் காட்டி வருகிறார். பீடாதிபதியாக இருக்கும் இவர் சம்பால் மாவட்டத்தில் கல்கி கோபுரம் அடிக்கல் நாட்டு விழாவுக்கு பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆகியோருக்கு நேரில் சென்று அழைப்பு விடுத்துள்ளார். மண் சரிந்து 6 பெண்கள் பலி, ஊட்டியில் நடந்தது என்ன? ஊட்டி காந்திநகர் பகுதியில் பிஜால் என்பவர் வீடு கட்டி வருகிறார். மலைப்பகுதி என்பதால் மண் சரிவால் பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக வீட்டை சுற்றி 30 உயரத்துக்கு கருங்கற்களால் தடுப்புச் சுவர் கட்டப்படுகிறது. அந்த வீட்டின் அருகில் பழைய கழிவறை கட்டடம் இருந்தது.
அதையொட்டி தடுப்பு சுவருக்கு பள்ளம் தோண்டும் பணி நடந்தது. 10 தொழிலாளர்கள் வேலை செய்தனர். மதியம் 12:30 மணியளவில் பழைய கழிவறை கட்டடம் வலுவிழந்து சரிந்து பள்ளம் எடுத்தவர்கள் மீது விழுந்தது. இதில் 10 பேரும் மண்ணில் புதைந்தனர். அவர்களை மீட்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் போலீசார் ஈடுபட்டனர். ஆறு பெண்கள் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். 4 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். அவர்கள் ஊட்டி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. போலீசார் விசாரிக்கின்றனர். அமெரிக்காவில் இந்தியருக்கு கொரியா. 2024 நடந்த 5வது சம்பவம். அமெரிக்காவில் உள்ள பர்டு பல்கலைக்கழகத்தில் படித்து வந்த சமீர் காமத் என்ற இந்திய மாணவன் திங்கட்கிழமை மாலை காட்டுப்பகுதியில் சடலமாக கிடந்தார். அவருக்கு வயது 23. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்த இவர் தொடர்ந்து அதே பிரிவில் உயர்கல்வி படித்து வந்தார். சமீர் அமெரிக்க குடியுரிமையும் பெற்றுள்ளார். இந்த ஆண்டில் அமெரிக்காவில் இந்திய மாணவர் தாக்கப்படும் 5வது சம்பவம் இது. சமீர் இறப்புக்கான காரணங்களை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். பர்டு பல்கலைக்கழகத்தில் படித்த நீல் ஆச்சாரியா என்ற மற்றொரு மாணவர் கல்லூரி வளாகத்துக்கு அருகே இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். நீலாச்சாரியா மரணத்திற்கு அடுத்த நாளே சமீரின் இறப்பு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த வாரம் நியூயார்க்கில் 19 வயதான இந்திய மாணவன் ஸ்ரேயாஸ் ரெட்டி பெனிகர் சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டார். ஜனவரி 16 ஹரியானாவைச் சேர்ந்த விவேக் ஷைனி என்ற 25 மாணவன் தெரிவில் தெரியும் ஒருவரால் சுத்தியலால் அடித்துக் கொல்லப்பட்டார். அந்த நபருக்கு ஷைனி உணவு வழங்க மறுத்ததால் கொடூரமாக தாக்கப்பட்டு இறந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்திய மாணவர்களின் மர்ம மரணம் குறித்து விசாரணை நடந்து வருகிறது. இது தவிர அமெரிக்காவின் சிக்காகோவில் படித்து வரும் இந்திய மாணவர் கொள்ளையர்களால் கொடூரமாக தாக்கப்பட்ட வீடியோவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹைதராபாத்தைச் சேர்ந்தவர் சையீது மசாஹிர் அலி. இவர் அமெரிக்காவின் சிகாகோவில் உள்ள இண்டியானா வெஸ்லியன் பல்கலையில் முதுகலை படித்து வருகிறார். சையீதை அவரது வீட்டு அருகில் வைத்து கொள்ளையர்கள் விரட்டி விரட்டி தாக்கினர். ரத்தம் சொட்ட சொட்ட அவர் உதவி கேட்ட வீடியோ சோசியல் மீடியாவில் பரவியது. சையீதின் குடும்பத்தினர் அவரை சந்திக்க அவசர விசா வழங்கும்படி அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சையீதுவின் மனைவி சையதா ருஹுலியா ஃபாத்திமா வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அமெரிக்காவில் உள்ள எனது கணவரின் பாதுகாப்பு குறித்து நான் மிகவும் கவலையடைந்துள்ளேன். என் கணவருடன் இருப்பதற்காக என்னுடைய 3 குழந்தைகளுடன் நான் அமெரிக்கா செல்ல உதவவும் என கடிதத்தில் கூறியுள்ளார். தாக்குதலுக்குள்ளான இந்திய மாணவர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என இந்திய தூதரகம் உறுதியளித்துள்ளது.